தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கடற்படையிலிருந்து அக்னிவீர் 2023க்கான SSR பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியன் நேவியிலிருந்து அக்னிவீருக்கான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். 2023க்கான பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDFக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த PDFஐ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் போஸ்டிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக 1365 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இதில் 273 வேக்கன்சி வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. மித்தம் 1100 பக்கத்தில் இருக்க வேக்கன்சி வந்து ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பயோமேக்ஸ் குரூப்போ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்போ எடுத்து படிச்சிருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். பயோமேக்ஸு கம்ப்யூட்டர் மேக்ஸ் இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து இதற்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 நவம்பர் 2002 30 ஏப்ரல் 2006 இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் சர்வீஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் உங்களுக்கு இதில் 4 வருஷம் சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ 4 வருஷம் முடிஞ்சோடனையும் அக்னிவீர் சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களை வெளியே அமைச்சிருவாங்க. வருஷம் உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்னிவீர் நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. இந்த சேவா நிதியில் உங்களுக்கு 4 வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளமும் இருக்கும். சம்பளத்தை பொறுத்தளவுக்கு முதல் வருஷம் வந்து 21000 இரண்டாவது வருஷம் 23000 மூன்றாம் ஆண்டு 25000 நான்காம் ஆண்டு 28000 சேலரி இருக்கும். ஸோ இந்த சேலரி இல்லாமல் இந்த 12 லட்சம் ரூபா உங்கள் கையில் கொடுப்பாங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25% பேரை வந்து அவங்க ரெகுலர் இந்தியன் நேவியில் எடுத்துக்குவாங்க. அது போக மிச்சம் இருக்கிற 75% பேர் வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த 12 லட்சம் ரூபாய் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க நிறைய கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேஜாக செலெக்ஷன் நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனு, அடுத்து ரெண்டாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷனு PFT PST நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் இந்தியா பேஸ்டு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் தான். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு 100 கொஸ்டினுங்க. இந்த 100 கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க்கு. மொத்தம் இந்த 100 மார்க்குக்கு தான் எழுத போகிறீங்க. எதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இது 4லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொன்றையுமே 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் தாங்க எழுத முடியும், தமிழில் எழுத முடியாது. ஸோ இங்கிலீஷில் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்விக்கு தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா கால் மார்க் மைனஸ் மார்க்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஹைட், அதாவது உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும், ஆண்கள் 157 சென்டிமீட்டர் மினிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டோ போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, டேட்டோ போட்டிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசைட், விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், கண் பார்வை திறனை பொறுத்தளவுக்கு பெட்டர் ஐ, 6 அவுட் ஆஃப் 6 இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸில், வித் கிளாஸஸ்லையும் 6 அவுட் ஆஃப் 6 பெட்டர் ஐ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுங்க. ஃபிட்னஸை பொறுத்தளவுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் நீங்கள் ஓடணுங்க. ஆண்களாக இருந்தால் 6 நிமிஷம் 30 செகண்ட்லையும் பெண்களாக இருந்தால் 8 நிமிஷத்துலையும் கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்குவாட்ஸ் வைக்கிறாங்க. ஆண்கள் 20 ஸ்குவாட்ஸ் போடணும், பெண்கள் வந்து 15 ஸ்குவாட்ஸ் போட்டால் போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்களுக்கு 12 புஷ்அப்ஸும் பெண்களுக்கு 10 சிட்டப்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கே கூப்பிடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறவங்களுக்கு INS சில்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசாவில் இருக்க அவங்க ஹெட் ஆஃபீஸில் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணால் போஸ்டிங்ஸ் இருக்கலாங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் CDAC.in அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வாங்குறாங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு 550 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். எல்லா கேண்டிடேட்டுமே பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதில் யாருக்குமே ரிலாக்ஸேஷனோ இல்லை எக்ஸாம் ஃபீஸில் ரிடக்ஷனோ கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை வீடியோ நம்ம சேனலில் 29 மே காலையில் வந்துடுங்க. அதை பார்த்து கூட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணுற வீடியோ போடும்போது ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தவிர இந்த அக்னிவீர் நேவியில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.